நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை ஸ்மைலி ஆயுஷ் மருத்துவமனை இங்கு வர்மா சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் ரெஜுனேஷன் தெரபி என அனைத்து விதமான சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம ஸ்மைலி ஆயுஷ் சோமசுந்தரம் கிரவுண்ட் எதிரில் டி நகர் தொடர்பிற்கு செவன் சசிகலா தினகரன் அமமுக இணைப்பு பற்றியெல்லாம் எல்லாம் பேசினதாகவும் சொல்றாங்க அதே போல அழகிரி பற்றி பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அமித்ஷாவிடம் சசிகலா வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக கூடாதுன்னு நினைச்சது வந்து மோடி தான் ஏன்னா அவர் என்ன பார்க்குறாருன்னா சசிகலா ஆகிறதுல வந்து மோடிக்கு லாபம் இல்லை ஒட்டுமொத்த அதிமுகவும் சசிகலா பின்னாடி சசிகலா வந்து வளர்ந்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக எடுத்த இடத்துல ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக வந்துட்டாங்களா ஜெயலலிதா காலில் உள்ளதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அதிகாரத்தை பிடிச்சதுமே சசிகலா காலில் விழுந்துட்டாங்களே இது மோடிக்கு பிடிக்கல மோடி இது லாபம் இல்லைன்னு நினைக்கிறார் மட்டும் குடும்பத்தை எமர்ஜென்சி எடுத்துக்க மோடி ஸ்டாலின் என்றைக்கும் மதிச்சுட்டு தான் இருக்கார் அது வேறு விஷயம் அதே மாதிரி லல்லு குடும்பமும் சௌத்தாலா குடும்பமும் இந்த அளவுக்கு சசிகலா குடும்பம் பாதித்த அளவுக்கு இந்தியாவில் யார் யாரும் பாதிக்கப்படலை தினகரன் சசிகலா கமலஹாசன் இது போன்ற அரசியல் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க மோடியை பார்த்தா தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட போறாங்க நினைக்கிறீங்களா மோடியை பத்தி நாங்க பேச மாட்டேன்னு ஸ்டாலின் டையும் தினகரன் டையும் சீமான் எழுதி கொடுங்க நான் ஒத்துக்கிறேன்

சசிகலா வேண்டாங்கிறது மோடிக்கு கருத்து எடப்பாடியோடைய முடிவு வந்து இப்ப சசிகலா அதிமுக அவருக்குள் வர வேண்டாம்ன்ற முடிவுல இருக்காரு மோடியும் அதை விரும்பவில்லைன்றீங்க மோடி மோடியை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டபுள் ஸ்ட்ராங்கா சொல்லும்போது மோடிக்கு விருப்பம் அதுல இல்லைங்கிறது தெரியும் மோடிக்கு விருப்பது காரணம் அந்த ஓட்டு மோடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது அதிமுக வாக்குகள் செதறல அப்போ அதிமுக வாக்கு இருக்கிறது குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அவருக்கு தான் ஓபிஎஸ் தான் ஏபிஎஸ்க்கு தான் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடு இருந்தவர் சசிகலா சார் ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்லுங்க சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை சந்திக்காதவர்கள் அதிமுகவிலே இல்லைன்னு பலர் சொல்றாங்க நிச்சயமா மகாமா குளத்தில் ஆறு சம்பு தண்ணி அவங்களுக்கு ஊத்துனாங்கன்னா இவங்க ஆறு தண்ணி ஊத்துனாங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் முதல்வருடைய டெல்லி பயணம் இரண்டு நாள் பயணம் அமித்ஷாவை ஒரு நாள் முன்னாடியே அன்று இரவு ஏழரை மணிக்கு சந்தித்தார் மறுநாள் காலையில பதினோரு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிடங்கள் பிரதமரையும் சந்தித்ததாக தகவல்கள் வருகிறது என்ன மாதிரி சந்திப்பு சார் இது அரசு முறை பயணமா நீங்க பாக்குறீங்களா இதில் அரசியல் பேசப்பட்டிருக்குமா நிறைய அரசியல் பேசினதாகவும் சில தகவல்கள் வருது குறிப்பாக சசிகலா தினகரன் அமமுக இணைப்பு பற்றியெல்லாம் பேசினதாகவும் சொல்கிறாங்க அதே போல் அழகிரி பற்றியெல்லாம் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அமித்ஷாவிடம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த பேச்சுவார்த்தையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு சசிகலாவை நூறு பர்சன்ட் நூறு சதவீதம் அவங்களை அதிமுகவில் சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் பார்வையில் அங்கு என்ன மாதிரி ஒரு ஆலோசனைகள் நடத்தப்பட்டிருக்கும் சசிகலா அவர்கள் உடல்நலத்துடன் பூரண ஆராய்ச்சியத்துடன் இருக்கும்படி மனதார விரும்புகிறேன் வாழ்த்துகிறேன் முதல்ல அதை நம்ம சொல்லிடுவோம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க நல்லா ஃபுல் ஹெல்த்தியாக வரணுங்கிறதுல நமக்கு எந்த மாறுபட்ட இதுவும் கிடையாது அவங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக வரணும் அது அவங்க என்ன முடிவோ அந்த முடிவை எடுத்து அவங்க மக்கள் மத்தியில் வந்து அவங்க விருப்பத்துக்குன்னு அதை சேர்த்து பட் அவங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம மனதார அதை விரும்புகிறோம் வாழ்த்துக்கிறோம் சசிகலா வந்து தமிழ்நாட்டில் முதல்வராக கூடாதுன்னு நினச்சது வந்து மோடி தான் ஏன்னா அவர் என்ன பார்க்குறாருன்னா சசிகலா முதல்வராகிறதுல வந்து மோடிக்கு லாபம் இல்லை ஏன்னா அவங்க நடராஜன் வந்து தமிழ் தேசிய குறிப்பு சீமான் நெடுமாறன் இவங்களை வச்சு ஒரு கருத்தியலை பண்ணுறாங்க பிறமொழியாளர்களுக்கு எதிராக ஒரு கருத்தியலை நெடுமாறம் பண்ணார் என்னோட ம தான் சீமான் அப்படின்னு சீமான் கல்யாணத்தெல்லாம் ஐயா நடராஜன் தான் நடத்தி வச்சார் அதே மாதிரி அண்ணன் நெடுமாறன் கூடையும் அந்த தமிழ் தேசிய இதில் வந்து நடராஜன் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு அப்புறம் நான் மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த அறிவாளியான தந்தை பெரியார் கூட லாஜிக்காக சொல்லுவார் ஆர்குமெண்ட்டுக்கு போக மாட்டார் ஆனால் ஆர்க்குமெண்ட்னா சிவசங்கரினாலும் சரி குமரியானந்தனாலும் சரி அதை வெல்லக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமை படித்த ஐயா வீரமணியை முன்னிறுத்தி ஒரு திராவிட கருத்தியல் திராவிட இயக்க கருத்தியல் அது எம் நடராஜன் அதில் பண்ணார் தமிழ் கருத்தியலில் அண்ணன் நெடுமாறனும் தம்பி சீமானவர்களையும் பயன்படுத்தி ஒன்று திராவிட கருத்தியலில் ஐயா வீரமணியை பயன்படுத்தி ஒன்று இதே மாதிரி சமூக உள்ள அமைப்புகள் இதெல்லாம் பண்ணி எம் நடராஜன் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அரசியலில் வந்து சாதிக்கணும்னு அவர் சிறந்த ராஜதந்திரி அவர் வர்றார் அந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்றாருன்னா ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வர்றார் அப்போ ராகுல் காந்தியை கூட்டிகிட்டு வரும்போது மோடி என்ன பண்ணுறாருனா இவங்க வந்து காங்கிரஸுக்கு ஆதரவான சக்தி என்றைக்குனாலும் காங்கிரஸுக்கு ஆதரவான சக்தி இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரான அழகிரி கூட சசிகலாவுக்கு வாழ்த்து பண்ணியிருக்கிறார் கார்த்திக் சிதம்பரம் சசிகலாவை பாசிட்டிவாக பண்ணுறார் ஸோ மோடி என்ன நினைக்கிறாரு நமக்கு இப்போ ஏற்கனவே கூட்டணி இல்லை அப்போ காங்கிரஸுக்கு திமுக கூட்டணி பலமாக இருக்குது காங்கிரஸ் திமுக கூட்டணி ரெண்டூரும் ஒன்றா சேர்ந்தால் பார்லிமெண்ட்னால் அசைக்க முடியாத அளவுக்கு அவங்க இருப்பாங்கங்கிறது வெளிப்படையாக தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அவங்க ஒன்றா நின்னாங்கன்னா இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் ஆப்ஷனை அதிமுகவும் ஓப்பன் பண்ணால் நமக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இருக்காதுங்கும்போது வந்து அரசியல் ரீதியாக பார்த்தா சசிகலா வந்து முதலமைச்சர் வர்றதை வந்து எம்பி எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்தும் சட்டமன்ற கட்சி தலைவராக அவருக்கு முழுமையாக அவங்க பிடிச்சும் இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் சீஃப் மினிஸ்டர் வரும்போது கூட எழுபது பர்சென்ட் எம்எல்ஏக்கள் தான் காமராஜரை சப்போர்ட் பண்ணாங்க முப்பது பர்சன்ட்டு சி சுப்பிரமணியன் தான் சப்போர்ட் பண்ணாங்க ஜெயலலிதா வந்து அதிமுக உடைய விட்டுட்டாங்க எம்எல்ஏக்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு ஆதரவே கிடையாது எம்எல்ஏக்கள் ஆதரவெல்லாம் வீரப்பனதான் இருந்து அதனால் நெடுஞ்செலியில் சப்போர்ட் பண்ணுன்னு நெடுஞ்செலியும் பின்னாடி திருநாக்கரசோட ஆலோசனைப்படி ஜெயலல்தான் நின்னாங்க நீங்கள் இதே பார்த்தீங்கன்னா மோடி கூட ஆல் இண்டியா ஆர்கனைசராக இருக்கும்போது சீஃப் மினிஸ்டராக வரும்போது அவருக்கு கூட ஏற்றுக்க முடியாமல் கரையன் பாண்டியா மெக்தா இதுன்னு மூத்த தலைவர்கள் பலரும் இருந்தாங்க ஆனால் சசிகலா அந்த கட்சி தலைமையை பிடிக்கும்போது இந்தியாவிலே யாருக்கும் இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்த அதிமுகவும் சசிகலா பின்னாடி நின்று ஸோ சசிகலா வந்து வளர்ந்தாங்கன்னா அவங்க வந்து ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக எடுத்த இடத்துல ஜெயலலிதாவோட பெரிய தலைவராக வந்துட்டாங்களே ஜெயலலிதா காலில் உள்ளதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அதிகாரத்தை பிடிச்சதுமே சசிகலா காலில் விழுந்துட்டாங்களே இது மோடிக்கு பிடிக்கல மோடிக்கு இது லாபம் இல்லைன்னு நினைக்கிறார் தனக்கு சரி நாலு வருஷத்துக்கு முன்னாடி கதையை சொல்றீங்க நீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி சசிகலாவை முதல்வர் ஆக விடாமல் தடுத்த வேலையை மோடி தான் செஞ்சாரு நிச்சயமா மோடிக்கு பிடிக்காம தான் நடந்து இதை வந்து ஒட்டுமொத்த தமிழகமே சசிகலா பின்னாடி நிற்கும் போது பெரும்பாலும் ஒரு நைன்டி பர்சன்ட் எல்லா எல்லா தரப்புலையும் ஊடகங்களும் அது இதெல்லாம் நிற்கும் போது வந்து சத்ரியன் குருமூர்த்தி வந்து ஒரு அந்த மோடிக்கு குரலை எதிரொலித்தார் இன்னொரு சைடுல நானும் வந்து மோடி ஒத்துக்க மாட்டாருங்கிறத வராதுங்கிறத நானும் வந்து வெளிப்படையாக நானும் தந்தி டிவியில் பதவி வேப்பிலா நடக்குன்னு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் பதவி வேற்பிலா இப்படி நடக்குது அப்படி போகிட்டுன்னு சிலாகித்துட்டு இருக்கும்போது நானும் முத்துக்குமாரன் பாண்டேட்டையும் சொன்னோம் ஓப்பன் ஏர்லே ஜ சாமிக்கு ஆதரவாளர் ஆசீர்வாதம் ஆச்சாரியாரா அவர் சொல்லும்போது இல்லை மோடி அலோவ் பண்ண மாட்டார்ன்னு நம்ம சொன்னோம் ஏன்னா மோடிக்கு அரசியல் நோக்கம் நமக்கு அதில் தெரியுது அந்த இடம் அது மட்டும் இல்லை என் தம்பி லட்சுமணங்கிட்டையும் மணிக்கணக்கில் வந்து பேசியிருக்கிறேன் ஓகே அடுத்தபடியாக இப்போ சமயத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து சசிகலா ரிலீஸ்னு சொன்னாங்க அப்பவும் வந்து பலரும் வந்து ரிலீஸ் ஆயிருவாங்கன்னு தமிழகமே நடந்தது நான் சொன்னேன் என் ஆஃப் இஸ் எல்லாம் நடந்தாச்சு ரெட்டலே கொடுக்கணும் இது பண்ணிட்டாப்புல எல்லாமே நூற்றி ஏழு ரைடு எல்லாமே நடந்தாச்சு இது வந்து ஃபேவர் பண்ண மாட்டார் மோடி சசிகலாவுக்கு என்மேல் இதுக்கு மேலும் சசிகலாவுக்கு வந்து இது பண்ணுறது வந்து அவங்க மேலே தான் சிம்பதியாகும் அது நியாயமான ஒரு இதை பார்க்க முடியாதுங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன் ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லை நான் சொன்னேன் சொன்னா இல்லைங்களா அதுவும் மெய்ப்பித்து போச்சு ஆனால் இன்னைக்கும் அதே மனநிலையில தான் மோடி இருக்காரு இல்லை நான் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல நான் எதுனாலும் ஷேர் கபி ஷுப்கர் வார் நகி கருத்தேன்னு சொல்லக்கூடியவை எந்த விஷயம்னாலும் ஆகஸ்ட் பதினஞ்சு மேல எதுவும் இல்லை இப்போ நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்க என்ன கருத்துல அப்படியே அந்த பிடிப்புலேயே இருக்கீங்களா நீங்களும் மோடி அந்த பிடிப்புல இருக்காருன்றதான் என் கேள்வி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல நான் சசிகலாவுக்கு எதிராக அவர் திரும்ப கூட தூக்கி போடலை அதைத்தான் நம்ம சொல்ல முடியும் பண்ணுங்க மோடியும் வந்து இனிமேல் சசிகலாவுக்கு பேவர்ஃபுல்லாக இல்லைனாலும் கூட எதிராக இருக்க மாட்டாருங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது அதை மோடி தான் அதை முடிவு பண்ணணும் பதவியேற்பு பண்ண மாட்டாருங்கிறது சொன்னோம் ஆகஸ்ட் பதினஞ்சு இல்லைன்னு சொன்னோம் ஆகஸ்ட் பதினஞ்சில் நான் தான் உறுதியாக நின்று சொன்னேன் உங்களுக்கு தெரியும் அது அதுக்கு பிறகு நம்ம வந்து எதுவும் பண்ணலைங்கிறது நம்ம வெளிப்படையாக எதுனாலும் செய்யக்கூடியவங்களும் எந்த இதுனாலும் வெளிப்படையா சொல்லக்கூடிய நம்ம வந்த இடம் எல்லாமே அப்படி அதனால வந்து நம்ம அதில் வெளிப்படத்தன்மை நம்மகிட்ட இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் இப்போ வந்து சசிகலா பொறுத்தவரை என்னோட அனுமானம் என்னன்னா திரையிலட்டு வெளியே வந்த பிறகு மோடியை எதிர்த்து நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டு தினகரன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நின்னாங்கன்னா பத்து பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே வரும்னு என்னோட ஒரு கணிப்பு இந்த கணிப்பை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா இந்த இந்த இதுகள்லாம் வந்து கட்சியை பிடிச்சாங்க ஆட்சியை பிடிச்சாங்க கொடுக்கல செலக்டிவ் ரைடு தினகரன் கைது இதெல்லாம் வந்து இந்திய அளவிலே வந்து இவங்கப்பட்ட இடர்பாடுகளை கருணாநிதி குடும்பம் கூட எமர்ஜென்சியில் பெரியளவில் பட்டாங்க கஷ்டப்பட்டாங்க இன்னைக்கும் எமர்ஜென்சி எழுத்த கருணாதி நானும் மதிக்கிறேன் மோடியும் மதிக்கிறார் கருணாதி குடும்பத்தை எமர்ஜென்சி ஏற்றக்காக மோடி ஸ்டாலின் என்றைக்கும் மதிச்சிட்டு தான் இருக்கார் அது வேறு விஷயம் அதே மாதிரி லல்லு குடும்பமோ சௌத்தாலா குடும்பமும் இந்த அளவுக்கு சசிகலா குடும்பம் பாதித்த அளவுக்கு இந்தியாவில் யார் யாரும் பாதிக்கப்படலை ஸோ அதற்கான ஒரு சிம்பதியாட்டு மோடி எதிர்ப்பு வாக்குகளை அவங்க ஆர்கனைஸ் பண்ணினாங்கன்னா துஷந்த் சௌத்தாலா ஏறி போனது மாதிரி தினகரன் வந்து சசிகலா ஆசிர்வாதத்தோட ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு நானும் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன் மோடியை பொறுத்தவரையும் சசிகலா ஓட்டுகள் எதிரான ஓட்டுன்னு நினைக்கிறார் ஏன்னா நல்லாவே தெரியுது இல்லை சின்ன ஒரு பாதிப்பாங்க அது ஒரு கட்சியை பிடிச்சி ஆட்சியை பிடிச்சி முப்பது வருஷத்துக்கு சசிகலா சம்பந்தப்பட்டவங்களுக்கு இடத்துல மோடி தட்டி விட்டுட்டாருன்னா எப்படி அவரையும் அவரை சார்ந்தவங்களையும் மோடிக்கு ஓட்டு போடுவாங்க சரி மோடி அதை நம்பல இல்ல சட்டமன்ற தேர்தல் காலமும் மோடி எதிர்ப்பு காலமா மோடி ஆதரவு களமாவா பயணிக்க போகுது தமிழ்நாட்டை மோடி அதை எதிர்க்கல மோடி அதை ஏற்றுக்கல்ல மோடி நமக்கு எதிராக தான் அந்த ஓட்டு இருப்பாங்க நினைப்பாங்க என்னைக்கு வேணாலும் காங்கிரஸ்க்கு ஆதரவாய் எடப்பாடி வசத ஸ்டாலின் தினகரன் சசிகலா கமலஹாசன் இது போன்ற அரசியல் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை அவங்கள பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க மோடியை பார்த்தா தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் ஓட்டு போடுறது நீங்க நினைக்கிறீங்களா மோடியை வச்சு யாரும் மோடியை பற்றி நாங்க பேச மாட்டேன்னு ஸ்டாலின்

யாரு என்ன ஓட்டு கிடைக்கணும் முடிவு பண்றது ரவீந்திரசாமியும் தம்பி மாதேஷும் அல்ல அது முடிவு பண்ணக்கூடியது அந்த தலைமை நடத்தக்கூடியவங்க ஆண்டி மோடி பண்ணா நமக்கு லாபம் ஆண்டி மோடி பண்ணுவாங்க திடீர்னு மோடி பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நீங்க ஏன் முடிவு பண்றீங்க பிளேயர்ஸ் தான் முடிவு பண்ணணும் ஆண்டி எடப்பாடியை பண்ணுவாங்கன்னு பார்க்க முடியாதா

எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னா அது மோடியின் குரல் தான் அந்த இடத்துல எடப்பாடியும் விரும்பலை எடப்பாடி வந்து தான் ஒரு தலைவராக விரும்புகிறாரு ஸோ அவர் எந்த இடத்துலையும் தன்னை இமேஜி விழாமல் பெரிய லெவல்ல தான் போனா தான் ஸ்டாலின எதிர முடியும் பாசிட்டிவ் வார்த்தை வாங்கி ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியுங்கிற முடியும்ங்கற அடிபடையில எடப்பாடி பேட்றுகிறார் எடப்பாடியா ஸ்டாலினாங்கறது அவங்க கட்டமைக்கிறாங்க அப்படி கட்டமிக்கும் போது எடப்பாடிய கிளியர்ஷிப் இமேஜ் தான் அங்க முக்கியம் அந்த இடத்துல சசிகலா வேண்டாம்ங்கறத எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு சோ எடப்பாடி இல்லைன்னு சொன்னா அங்க இல்ல தான் அது டெல்லில இருந்து ஸ்ட்ராங்கா சொல்றாருனா அது வந்து மோடிக்கு பேக்கிங் அதுல இருக்குன்னு தான் அர்த்தம் வளரும் சொல்றாங்க ஒரு அன்னோன் அவர்ஷன் சசிகலா மேல மோடிக்கு இருக்குன்னு சொல்றாங்க அது பலரும் அத சொல்லிட்டு இருக்கிறாங்க அன்னோன் அவர்ஷனை பற்றி நம்ம சிலாதிக்க வேண்டியது இல்லை அது வந்து பிரியன் போன்ற பத்திரிகையாளர் தான் என்னன்னு கண்டுபிடிச்சு ரொம்ப இண்டு நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன் சார் இங்க பாஜக எதிர் பாஜக இங்க வந்து திமுகவை எதிர்க்க போறாங்களா இல்ல அதிமுகவை எதிர்க்க போறாங்களா இல்ல அதிமுகவோடு இருந்து திமுகவை வீழ்த்த போறாங்களா என்ன நடக்கும் பாஜக ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னோம்னா அதில் ஒரு ஆதாரத்தோட தான் சொல்லுவேன் என்னோட கருத்துக்கள் வந்து வேலிடாக இருக்கும் அதை வந்து டேட்டா அனல்சி ரிஷி எல்லாம் அதை வந்து நம்ம கருத்துக்கள் வந்து எந்த வகையில் சரியாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க சரி பாஜக பொறுத்தளவில் காங்கிரஸுக்கு எட்டு சீட்டு ஒன்பது சீட்டு பத்து சீட்டு வர்றது தான் மோடிக்கு கவலை திமுக காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தாலே எட்டு ஒன்பது பத்து சீட்டு வந்துருது அப்படி இருக்கும்போது அதை எப்படி தட்டு தட்டு போது ஸ்டாலினுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டாலினுக்கு பார்க்க நீங்க ஏத்தி விட்டு எல்லாரும் ஆகஸ்ட் பதினஞ்சு சசிகலா தரப்பில் மோடி போறான்னு சொல்லும்போது சசிகலாட்ட எம்பியும் இல்ல ஸ்டாலின் இருபத்தி நாலு எம்பி இருக்கு சசிகலா ஓட்டு வந்து மோடிக்கு நெகட்டிவ் ஓட்டு சசிகலா சேர்த்தா என் கூடிய மோடி ஆதரவு ஓட்டான நாடார் தேவேந்திரர் முத்திரையர் ஓட்டுகள் வெளியே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு மோடி கணக்கு போடுவார் அதனால அவர் ஸ்டாலினை நோக்கி தான் போவார்னு சொன்னேன்

திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டங்கிறது அத்தனை அண்ணா திமுக காரங்களும் கருத்து இன்னைக்கு பொதுவெளியில் வந்து பேசக்கூடிய கருத்து ஆனால் நிர்மலா சீதாராமன் மோடி லாயலிஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க எமர்ஜென்சியை எதிர்த்ததனால் திமுக ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது அந்த காங்கிரஸ நீங்க ஏன் தூக்கி சுமக்கிறீங்கன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க அப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்து காங்கிரஸை நீங்க தூக்கி சுமந்து அவங்களுக்கு பத்து சீட்டு எட்டு சீட்டு ஒன்பது சீட்டு ஜெயிக்க வைக்கிறது தான் முக்கியம்னு தெரியுறாங்க அத மோடி அவருக்கு அரசியல் தான் பண்ணுவாங்க வேற யாருக்கு அரசியலும் பண்ண மாட்டாங்க புரியாம சில பேர் அவங்க பேரெல்லாம் சொல்ல வரையன்சில கைதாகவில்லை ஸ்டாலின் சொல்லும்போது பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாரு அது கூட யார் சொன்னாலும் பொன் ராகிருஷன் சொன்னாரு யார் சொன்னா மோடிக்கு வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸ ஜெட்டிசன் பண்ணனும் அல்லது மார்ஜினலைஸ் பண்ணனும் சரி அதுதான் மோடிக்கு நோக்கம் பொன் ராதாகிருஷ்ணன் கூட தமிழிசையை மோடி இது பண்ணும்போது வந்து அதுல இருந்தே பொன்ராதாக என்ன மரியாதை கட்சிக்காரர் தான் தேக வரலாறு உள்ளவர்தான் அதை நம்ம மறுக்க வரல மோடி கிட்ட பெரிய மரியாதை தமிழிசைக்கு தான் இருந்துங்கிறது நம்ம வரலாறு தானே உண்மையை தான் நம்ம அதில் சொல்றோம் ஸோ மோடியோட அந்த நோக்கம் வந்து திமுக காங்கிரஸ் ஜெடிசன் பண்ணணும் அதை பண்ணனும் பண்ணணும் இதுதான் அவங்களுக்கு மோடிக்கு நோக்கம் மற்றபடி உள்ளது வந்து தன்னோட கட்சி வளர்ச்சிங்கிறது கூட காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறதை தடுக்கணுங்கிறத மெயின் அஜெண்டாவா மோடி இதுல பண்றாரு தன் கட்சி வளர்ச்சிங்கிறதுக்காக எடப்பாடி கிட்ட சீட்டு சரி அது என்ன சீட்டு எடப்பாடி அவரு ரெஃபன் டப்பா இருக்கிறாரு பாஜக தரப்பு எவ்வளவுக்குள்ள அந்த சீட்டை இது பண்ணுதுங்கிறத பொறுத்து பார்ப்போம் சீட்டை வந்து மோடி டேரக்டர் கேட்கலாம் அமித்ஷா அது இதுதான் இந்த பொசிஷன்ல தான் அன்னைக்கு இருக்கு சசிகலா வேண்டாங்கிறது மோடிக்கு கருத்து தான் சரி இல்ல எடப்பாடியுடைய முடிவு வந்து இப்ப சசிகலா அதிமுகவிற்குள் வர வேண்டாம் முடிவுல இருக்காரு மோடியும் அதை விரும்பவில்லை மோடிய பாத்துட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டபுள் ஸ்ட்ராங்கா சொல்லும்போது மோடிக்கு விருப்பம் அதுல இல்லங்கறது தெரியும் மோடிக்கு விருப்பது காரணம் அந்த ஓட்டு மோடிக்கு டிரான்ஸ்பர் ஆகாது சரி என்டிஏல மோடி உருவாக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து சசிகலா வந்தா வெளியும் வெளியேறும் செய்திடலாம் அதனால கெமிஸ்ட்ரி பார்த்து மோடி வேண்டாம்னு சொல்றாங்க மோடி எதிர்ப்பு வாக்குகள் தான் சசிகலா தினகரன் சேர்ந்து மோடி எதிர்ப்பு இந்தியாவுல இந்த மாதிரி ஒரு அவங்க அதிமுகவுல இருந்து பிரிஞ்சவங்க சார் பாஜகவுல இருந்து பிரிஞ்சவங்க இல்ல சார் அதிமுகவங்க தான் அதிமுக இபிஎஸ் ஓபிஸ்ட இருக்குது இவங்க சிவலால் யாதவ் வந்து முலாயம் சிங் பிரிஞ்சவங்க தான் அபய் சௌதாலா வந்து சௌதாலா கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் மதிமுக வந்து திமுக இருந்து பிரிஞ்சவங்க தான் அந்த மாதிரி இருந்து பிரிஞ்ச ஒரு அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு விட ஒரு கட்சி ரெட்ட இவங்கள்ட்ட தான் இருக்குது ரெட்டேல செத்த இல நம்பியார் வீரப்பா கையில இருக்கக்கூடிய இலை துரோகிகள் இபிஎஸ் ஓபிஸ்ன்னு சொல்லி எடுத்த ஓட்டு அந்த நிலைமையில இருந்து என்னைக்கும் மாறல மோடி தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு எடப்பாடி தான் சீப் மினிஸ்டா இருக்கிறாரு அன்னைக்கு வந்து ரெட்டேல ஃப்ரீஸ் ஆயிட்டு

கருணாய சீப் மினிஸ்டர் பாராளுமன்ற தேர்தலில் என்ன இஷ்யூ நடந்ததோ என்ன யார் யாரெல்லாம் பிரைம் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர் அதே தன்மை தான் இருக்குது எந்த அரசியல் மாற்றமும் இல்ல அதே தன்மையில வந்து தன்மை அரசியல் சூழலை மாறாம பண்ணுனா அந்த ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகவே ஆகாது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலித்தவளை நட்பாயிரும் இது எடப்பாடிக்கு

சசிகலா அரசியல் பண்ணாங்கன்னா சசிகலா காட்டுற டைரக்ஷன் படி அரசியலுக்கு போகலாம் அல்லது ரிட்டையர்ல வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் டிக்கெட் வாங்கி ரிட்டையர்ல நிக்கலாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க அல்லது திமுக கூட கூட போகலாம் ஜெயலலிதா என்ற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தங்க தமிழ்ச்சல் யாரோட ஆதரவாளர் சசிகல் ஆதரவாளர் தானே ராஜேந்திர இவர் செந்தில் செந்தில் பாலாஜி ஆதரவாளர் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அவங்க எல்லாம் இதுவே வேணாம் திமுக பக்கம் போயிட்டாங்க சார் அதுதாங்க ஸ்லிப்பிங் செல் நீங்க சொன்ன செல் தானே நான் சொல்ல தினகரன் சொன்னாரு ஓகே அந்த செல் தானே இன்னைக்கு ஸ்டாலினுக்கு யாரும் ஆர்கனைஸ் பண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஆர்கனைசர் ஆட்டு ஆர்கே நகர் தினகரன் வெற்றிக்கு பெரிய அளவுக்கு தூணான செந்தில் பாலாஜி இன்னைக்கு கரூர்ல எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனை ஸ்டாலினுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு மிகப்பெரிய ஆர்கனைசிங் லெவல்ல செந்தில் பாலாஜி பண்ணிருக்கிறார் இல்லையா சசிகல ஆதரவாளர் தானே அரசியல தங்களுக்கு எது லாபமோ அதுக்கு நிப்பாங்க இபிஎஸ் ஓபிஎஸ் கூட இபிஎஸ் ஓபிஎஸ் கூட நிப்பாங்க ஸ்டாலின் கூட போறது சாரி ஸ்டாலின் கூட போறது லாபம்னா ஸ்டாலின் கூட போவாங்க போறதுன்னா போவாங்க எது லாபமோ அதுக்கு அரசியல்வாதி பாப்பல சரி சசிகலா பலமானவர் இல்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு இருக்கிறவங்க இந்த நாலு வருடம் சிறைவாசம் அவர்கள் இன்னமும் பலமா எல்லாம் ஒன்னும் இல்ல அப்படின்னு நினைச்சிருவாங்க அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றீங்களா நிச்சயமா ஒரு சிலர் போகலாம் ஒரு சிலர் போகலாம் ஏன்னா இப்பவே கூட சசிகலா ஆதரவாளர் கூட சசிகிசுப்பையா பாப்புலர் முத்தையா இவங்க எல்லாம் வந்து எடப்பாடிகிட்ட வந்து இருக்காங்களே எடப்பாடியை தான சொல்றாரு ஒரு சிலர் தான் இருக்காங்க மீதி எல்லாம் இங்க வந்துட்டாங்கன்னு சொல்றாரு இல்லையா அதே நம்ம இந்த ரிவர்ஸ் சைடையும் பார்க்கணும் இல்லையா சரி அதாவது சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அதே போல சசிகலாவுக்கு நெருக்கமானவர்கள் சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் எல்லாம் வந்து

பத்தொன்பதுக்கு முன்ன ஏழு பிளஸ் ஒன்று டாக்டர் ராமதாஸ் கொடுக்கும்போது நான் ஆறு தான் கொடுப்பாருன்னு சொன்னேன் அப்போ ராமதாஸின் மன வலிமையில் ராமதாஸ் வென்றார் எடப்பாடி தோற்றாருன்னு சொன்னேன் எடுத்து பாருங்க ஆமா நமக்கு நியாயத்தை சொல்லக்கூடியவங்க நடந்த உண்மையை டான்டான் சொல்லக்கூடியவங்க இல்ல சார் ஒரு தலைவரா உருவெடுக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறேன் இன்னைக்கு தன்னோட இமேஜ் பாதிக்காம ஒரு தலைவரா

நாங்க வந்து தம்பி சண்டை தான் இது வந்து நாங்கள் பேசி தீர்த்துப்போன்னு சொல்ற ராஜேந்திர பாலாஜி ஏன் துணை முதல்வர் திரு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு எங்க பங்காளி சண்டைகள் இங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நாங்க கலந்து விட்டு எல்லாம் இதை சரியாயிடும் வெற்றிக்காக பாடுபடுவோம் சொல்றதெல்லாம் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் திரு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா எடப்பாடி அதெல்லாம் ஃபேஸ் அவருக்கு பவர் இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அங்கே அதிமுக முடிவெடுக்க முடியும் அந்த வீட்டை போவரில் சசிகலா இல்லைன்ட்டாரு இன்னொரு இடத்துல வந்து ஒரு தனக்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரிக்கு டிக்கெட் கொடுக்க கூடிய இடத்துல வந்து பன்னீர்செல்வம் வீட்டை பவர் காட்டுவாரே தவிர எல்லாம் போய் வந்து இனிமேல் வந்து பன்னீர்செல்வம் ஏமாந்து தன்னோட அரசியல் உயர்வை வந்து கடுத்துக்க மாட்டார் அவர் கையெழுத்து போடக்கூடிய உரிமையும் ரெட்டைல ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் அவருக்கு பெஸ்ட் பெஸ்ட்டு ஆப்ஷன் வேறத எதை தவிர வேற எந்த ஆப்ஷனும் அவருக்கு பெரிய ஆப்ஷன் இருக்காது இவரு ஒண்ணு இதுல வீட்டோ பண்ணிட்டாருன்னு வச்சு சொல்லுங்க பண்ணிடுறத பத்தி எந்த கருத்தும் சொல்லல பட் நீங்க சொன்னது இதை தான் சொல்றாராங்கிறது வந்து யூகம் தான் சப்போஸ் இன்னொன்ல பண்ணி வீட்டோ பண்ணுவாரு ஏதோ ஒருத்தருக்கு வந்து எம்எல்ஏ டிக்கெட் கொடுக்க கூடாதுன்னு என்ன இருந்ததுன்னா கட்சி தலைவர்னு என்ன மதிக்காம பேசிட்டாருனே அதனால அவருக்கு டிக்கெட் நான் கொடுக்க விரும்பலைன்னா சரிண்ணே நீங்க சொன்னா நம்ம ரெண்டோரும் தான் கட்சி ரெண்டோருக்கும் வீட்டோ போவர் இருக்கு நான் என் வீட்டோ போற இதுல காட்டிட்டேன் நீங்க உங்க வீட்டை போற இன்னொன்னு காட்டீங்கன்னா ஓகேன்ட்டு போயிருவாங்க அது மட்டும் இல்ல சசிகலா வரணும்னு ஒன்னும் பன்னீர்செல்வம் சொல்லல அந்த விஷயத்திலும் சசிகலா விஷயத்துலயும் பன்னீர் செல்லும் தெளிவாக தான் இருக்கிறாரு அவரும் எடப்பாடி லைன்ல தான் இருக்கிறாரு ஆனா வேகமா சொல்லி ஒரு சமூக மத்தியில வந்து அதிருப்தி அடையாண்டான்ருக்கறாரு அரசியல்வாதி தன் நன்மைக்கு தான் அரசியல் பண்ணுவாங்களே தவிர அடுத்தவங்க நன்மைக்கு அரசியல் பண்ண மாட்டாங்க டிடிவி சொல்றாரு தினகரன் வந்து அங்க கர்நாடக அரசு சிறைத்துறை நிர்வாகம் சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க திவாகரன் சொல்றாரு துரோகத்துக்கு மேல் துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பணம் பாதாளம் வரை பாய்கிறது அப்படின்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க இந்த முரண்பாடு அவங்க உறவுக்குள்ளாரே இவ்வளவு சிக்கல் இருக்குது பாஜகவை குற்றம் சாட்டு திவாகரன் அல்லது வந்து இல்லை எடப்பாடியை குற்றம் சாட்டுக்கிறாரா திவாகரன்னு ஒரு பார்வை இருக்குது ஆனால் தினகரனுடைய இந்த சாப்டோன் அவர் யாருக்குரிய பிஜேபி நெருங்குகிறாருன்னு ஒரு சிலர் பார்க்குறாங்களே எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து அரசியல் களத்தில் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுத்தது தினகரன் இப்பவும் நான் தினகரனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன்னா நீங்கள் துஷியன் சவுதாலா மாதிரி எமர்ஜ் ஆகிவாங்க அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வந்து நாளைக்கு மரியாதை இருக்கிறோம் அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது வந்து ஒன்றும் பெரிய டில்ட்டிங் ஓட்டு கிடையாது நீங்கள் எந்த வகையிலுமே அஞ்சு புள்ளி அஞ்சுங்க நல்ல ஓட்டு தான் தினகரம் மீது பற்றுதல் உள்ள கொண்ட ஓட்டு தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டு வந்து பெரிய லெவலில் இருக்கும்போது பாராளுமன்றம் வேறு சட்டமன்ற வேற கூட நம்ம பாராளுமன்றத்தை மையமாக வச்சு பார்க்கும்போது பெரிய லெவலில் இருக்கும்போது அஞ்சு புள்ளி அஞ்சுங்கிறது வந்து ஒரு டில்ட்டிங் ஓட்டு கிடையாது எந்த எங்கேயுமே அது டில்ட்டிங் ஓட்டாட்டு எந்த ஊர்லேயுமே அது டில்ட்டிங் ஓட்டாட்டு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு வந்து தினகரன் ஓட்டு எடுக்காத இடத்துலலாம் ஸ்டாலின் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் அறுபது பெர்சன்ட் ஓட்டு எடுத்திருப்பார் தினகரம் ஓட்டு எடுத்த இடத்துல ஸ்டாலின் வந்து திமுக காங்கிரஸ் அணி வந்து நாற்பத்தஞ்சு ரெண்டு தேனியில் தினகரம் ஓட்டு எடுத்த இடத்துல தோத்தே போனாங்க ராமநாதபுரத்தில் தினகரம் ஓட்டு எடுத்த இடத்துல அவர் முஸ்லீம் லீக் ஓட்டு ரொம்ப கம்மி தினகரம் ஓட்டு எடுத்த பகுதிகளில் வந்து பெரும்பாலும் நீங்கள் தென்காசியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மி தினகரம் ஓட்டு எடுக்காத இடங்கள்லாம் வந்து வடக்கெல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்போ அந்த ஓட்டு வந்து தினகரனுக்கு இல்லைன்னா மோடி எதிர்ப்புலையும் எடப்பாடி எதிர்ப்புலையும் வந்து திமுக காங்கிரஸுக்கு தான் போயிருக்கும் ஆன்டி மோடி ஆன்டி எடப்பாடி ஓட்டு இதைத்தான் நான் சொல்றேன் இந்த ஓட்டு எப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்போது ஏன் எனக்கு ஒரு கருத்து இருக்கு அந்த கருத்தை எடப்பாடியும் ஏத்துக்கிறாரு மோடி ஏத்துக்கிறாரு முடி எடுக்கிறவங்க என் கருத்தை ஏத்துக்கிறாங்க நீங்க தெருவில் ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது ஸோ ஸ்டாலின் தினகரனுக்கு ஆண்டி மோடி ஆண்டி எடப்பாடி பண்றது தான் சரியா வரும் துஷ்யன் சௌத்தாலா மாதிரி அவர் எமர்ஜ் ஆனார்னா அது அவருக்கு வந்து எதிர்காலத்தை கொடுக்கும் இதுதான் தினகரன் பத்தி அவருடைய ஃபியூச்சருக்கும் அமமுக ஃபியூச்சருக்கும் நீங்க சொல்றீங்க இதுதான் நல்லது ஆனா தினகரன் பாஜகவை நெருங்குகிறார் அதனால தான் அவருடைய இவ்வளவு பெரிய மௌனம் அப்படினு சொல்றாங்க அதுக்கு தினகரன் பாரதிய ஜனதா கட்சி நெருங்கினா பாஜகவை மிலிட்டண்டா எதிர்க்க கூடியவங்க மத்தியில அந்த மிலிட்டண்டான சாதாரண மக்கள் போகும் அரசியல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி வேணாலும் சமாளிச்சு தத்தி தின்னு பேசலாம் இப்ப உணர் ஓட்டு போடக்கூடியவங்க வந்து அந்த மிலிட்டண்டா இன்னொருத்தர் எடுத்தாங்கன்னா அந்த நம்மளை மாதிரி மிலிட்டன்டா இவருக்காருன்னு அவருக்கு பின்னாடி அவங்க போறதுக்கு வாய்ப்புகள் மறுக்க முடியாது நான் ஏற்கனவே தினகரனுக்கு நான் கொடுத்த அட்வைஸ் தான் சரியா வந்திருக்கு இருபத்தஞ்சு வரும்னு சொன்னவங்க எல்லாம் போலியா தினகரனுக்கு பேசி தினகரனை புல் டவுன் பண்ணிட்டாங்க நானே அவங்களை நம்பி பன்னிரண்டு சொல்லி அஞ்சரை தான் வந்து காரணம் தினகரன் ராங் ஸ்ட்ராட்டஜி இப்பவும் ரைட் ஸ்ட்ராட்டஜி பண்ணி துஷின் சவுதாலா மாதிரி எமர்ஜானா தான் முடியுமே தவிர இந்த ஓட்டு தங்களுக்கு எதிரான நீ மோடி நினைக்கிறாரு தங்களுக்கு எதிரான ஓட்டு நீ எடப்பாடி நினைக்கிறாரு அப்படி இருக்கும் போது நாலு வரை விட்டு அர்த்தமெட்டிக்கலும் சரியில்லாம கெமிஸ்ட்ரியும் சரியில்லாமல் பிரச்சாரம் பண்றதுனால இந்த அஞ்சு புள்ளி அஞ்சும் மிலிட்டன்டா எழுத்துனுக்கு உங்க பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு தினகரனுக்கு ஏற்கனவே நான்

பண்றதுதான் அப்படி எதுவும் இல்லை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இவர் வந்து மோடியை பார்த்துட்டு வந்திருக்கு எல்லாம் இருக்குது தினகரன் சாதாரண ஒரு பாஜக தலைவர் கூட பார்க்கல அப்படி ஒரு பாஜக தலைவர் தினகரனை பார்த்தா மோடி கிட்ட தங்களுக்கு நற்பேர் இருக்குமா இல்லையாங்கிறதுலே ரொம்ப சந்தேகம் தினகரனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சுப்பிரமணிய சாமியை கெட் அவுட் சொல்லிட்டார் அமித் மால மலையா விஷயத்துல சுப்பிரமணியசாமி வேறு வழி இல்லாம ஜெயலிதா ப பதவிக்காக காலில் உள்ள மாதிரி மோடி கிட்ட லிட்டலா காலில் உள்ளாம நடவடிக்கைகள் மோடி வைத்து ஒன்றும் பேச முடியாமல் காலில் உள்ள மாதிரி தான் சுப்பிரமணிய இருக்கிறாப்புல இதுதான் தினகருக்கு ஆதரவான சுப்பிரமணிய சாமிக்கு நிலைமையே பாஜகவில் வெளிப்படையா இந்த பாஜக தலைவரும் இதுவரை எனக்கு தினகருக்கா பேசின மாதிரி தெரியல தினகருக்கும் இந்த பாதிப்புகளை முன்னெடுத்து தனியார சொல்ற மாதிரி சரண்டர் என்பது எங்கள் ரத்தத்திலே இல்லைங்கிற மாதிரி போறது தான் அரசியல் களத்தில் சரியா இருக்கும் அதே வேலையில் பாறை கூட மோதணும் தேவையில்லாம மோதணும் தினகரம் நஷ்டப்படணும்லாம் நானும் சொல்ல மாட்டேன் சில விஷயங்கள்லாம் நாசுக்கா தினகரன் சொல்றது செய்யறது கூட தப்பு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா ஏன்னா நான் பண்ணி எல்லாம் தினகரனுக்கு எதிராக பேசல தினகருக்கு எது நன்மைங்கிறது என்னோட பார்வை இது அந்த பார்வை வைக்கிறேன் முடிவெடுக்க வேண்டிய தினகரன் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலம் ஜெயலலிதாவோடு இருந்தவர் சசிகலா சார் ஒரு நிமிடத்தில் சுருக்கமாக சொல்லுங்க சசிகலாவை சந்திக்காமல் ஜெயலலிதாவை சந்திக்காதவர்கள் அதிமுகவிலே இல்லைன்னு பலர் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா மகாமா குளத்துல ஆறு செம்பு தண்ணி அவங்களுக்கு ஊத்துனாங்கன்னா இவங்க ஆறு செம்பு தண்ணி ஊத்துனாங்க அதுக்கு பிறகு வந்து அவங்க வெளியேறினவங்களை கூட திரும்ப உள்ள சசி குட்டி குட்டி இது பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு போர்ஃபுல்லா இருந்தவங்கலாம் நான் பார்த்தேன் அதே வேளையில் ஜெயலலிதா இறப்பு சம்பந்தமாட்டு விவாதம் நடத்தும் போது தஞ்சாவூர் மாண்டத்தில் சேர்ந்த ஒரு நெறியாளர் தான் என்ன கூப்பிடும்போது நான் சொன்னேன் சசிகலாவுக்கு இதுல தொழில் சம்பந்தம் கிடையாது நான் மனசாட்சி படி பேசக்கூடியவேன் இதுல சம்மந்தம் இல்லாத விஷயங்கள்லாம் யாரும் நான் பேச மாட்டேன் இது என்ன காரணம் என்ன சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் யார் அதை கொடுத்தாங்கல்லாம் எனக்கு தெரியும் அதையும் நான் பேச விரும்பல ஆனால் சசிகலாவுக்கு இதில் தொழில் சம்பந்தம் கிடையாதுன்னு நான் அந்த விவாதத்திலே வறந்து மறந்துக்கலன்னு அந்த நெறியாளர்கிட்ட மறுத்தேன் இன்னைக்கும் அந்த நெறியாளர் இருக்காது தெரியும் ஸோ நான் வந்து எனக்கு மனச்சாட்சிப்படி எது உண்மையோ அதை சொல்லக்கூடியதான் இன்னும் சொல்ல சசிகலா ஒரு போல்சா இல்லையான்னு நான் கேட்கறேன் நிச்சயமா சசிகலா ஒரு சக்தி சந்தேகமே இல்ல புல் இருக்கு விற்பனை வலிமை இருக்கு எல்லாமே மறுக்க முடியாது மோடிக்கும் எடப்பாடிக்கும் லாபம் இல்லைங்கிறதா உண்மை அதனால அவங்க சேர்த்துக்க தான் உண்மை அது வந்து எலித்தவள நட்பாயிரம் வேஸ்ட்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்களுக்கு எதுங்கிறதா உண்மை அந்த தான் நான் சொல்றேன் சசிகலா ஃபோல்ஸுங்கிறத நான் மறுத்தம்னா அது தவறு அதே மாதிரி வந்து தன்னோட மக்கள் நலனுக்காக முதலமைச்சர் எம்ஜிஆர் கிட்ட நேருக்கு நேரா கேட்ட தாழிங்க நடக்கு சிஷ்யனா எதுனால நான் நேருக்கு நேரா வெளிப்படையா எந்த இதுனாலும் பேசக்கூடியவன் சசிகலா மேட்டில நான் வெளிப்படையாக என்னோட நடவடிக்கைகள் இருந்து நான் செய்ய செய்தா செய்தேன் செயலன்னா சசிகலா சக்தி தான் அந்த சக்தி மோடி பாஜகவுக்கு எதிரானுன்னா தான் ஷுஷியன் சவுதாலா மாதிரி எமர்ஜ் எமர்ஜாக முடிங்கிறது என்னோட கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம் ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் காலம் எல்லாவற்றிற்கும் பதில் கொடுக்கும் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரந்திரவசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்